அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமம் பற்றி ஆர்வம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, தற்போது அதர்பைஜான் அர்மீனியா இடையே கடுமையான போர் மூண்டிருக்கிறது. அமைதியாக இருந்த உலகத்தை இந்த அதர்பைஜான் அர்மீனியாவிடையே மூண்டிருக்கக்கூடிய போர் அமைதியை குலைத்திருக்கிறது. இந்த இரண்டு நாடுகளும் ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவினுடைய மாகாணங்களாக இருந்தவைகள். இந்தியாவினுடைய பல மாகாணங்கள் இந்தியாவுக்குள்ள இருப்பது மாதிரி சோவியத் யூனியன் என்ற கூட்டமைப்புக்குள்ள அதர்பைஜான் ஒரு மாகாணமாகவும் அர்மீனியா மற்றொரு மாகாணமாகவும் இருந்தது. அப்படி இருந்தவைகள் சோவியத் யூனியன் நொறுங்கிய பொழுது, அந்த சோவியத் யூனியன் நொறுங்கி அதிலிருந்து பல மாநிலங்கள் பல நாடுகளாக உருவெடுத்த பொழுது அர்மீனியாவும் தனிநாடாக உருவெடுத்தது, அதர்பைஜானும் தனிநாடாக உருவெடுத்தது. சோவியத் யூனியனுக்கு முன்பு இந்த இரண்டு நாடுகளும் உஸ்மானிய பேரரசின் ஆளுகையின் கீழவும் ஒரே கூட்டமைப்பின் கீழே இருந்திருக்கிறது. அந்த உஸ்மானிய பேரரசு இருந்த வரையிலும் சோவியத் யூனியன் உயிரோடு இருந்த வரையிலும் இந்த நாடுகளுக்கிடையே எந்த பிரச்சனையும் விழவில்லை, பிரச்சனைக்கு எழக்கூடிய அந்த வாய்ப்புகளும் விழவில்லை. இப்போது உரிய பிரச்சனைக்கு என்ன காரணம் என்றால், இந்தியாவிலே காஷ்மீர் ஒரு பிரச்சனையாக இருப்பது மாதிரி இந்திய ஆட்சியாளர்களுக்கான பிரச்சனை என்று சொல்லப்படுவது போல, ஒரு சிக்கலான நிலப்பரப்பு இந்தியாவின் காஷ்மீரை போல ஒரு சிக்கலான நிலப்பரப்பு அதர்பைஜான் அர்மீனியாவிற்கிடையே இருக்கிறது. அந்த நிலப்பரப்பினுடைய பெயர், அந்த மாகாணத்தினுடைய பெயர் நகோர்னோ கராபத் என்கிற ஒரு நிலப்பரப்பு, ஒரு மாகாணம். இந்த மாகாணம் அஜர்பைஜானுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது, அஜர்பைஜானுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. இந்த மாநிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு, இந்த நிலப்பரப்பின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு அர்மீனியா ஆசைப்படுகிறது. அர்மீனியா என்பது ஒரு கிறித்துவ தேசம், அஜர்பைஜான் என்பது ஒரு இஸ்லாமிய தேசம். இந்த அர்மீனியா கிறித்துவ தேசம் என்றால் முரட்டு கிறித்துவர்கள் நிறைந்த ஒரு தேசம் அது. கிறித்துவர்கள் ரொம்ப இது பக்தி உள்ள கிறித்துவர்கள், அந்த கிறித்துவத்தின் மீது ஆழ்ந்த பிடிப்புள்ள கிறித்துவர்கள் நிறைந்த ஒரு தேசமாக இது அந்த அர்மீனியா இருக்கிறது. இப்போ அந்த போர் ஆரம்பிச்சோம்னா கூட ஒரு இது ஒரு பாதிரியார் துப்பாக்கியை தூக்கிட்டு வர்றது மாதிரி சில போட்டோக்களை எல்லாம் செய்தாங்க, போட்டிருந்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு இது வெறி பிடித்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு தேசம்தான் இது அர்மீனியா. இப்போ அந்த அர்மீனியா அந்த அதர்பைஜானுடைய ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி தொடர்ந்து முயற்சி செய்து வந்த நிலையில், அந்த முயற்சிக்கு பதிலடி தரும் பணியை தற்போது அதர்பைஜான் ஆரம்பித்திருக்கிறது. இப்போ அந்த போர் இங்கே நடைபெற்று கடுமையான பாதிப்புகள் ரெண்டு தரப்புலையும் என்னாக்க, அர்மீனியா தரப்பில் கடுமையான பாதிப்புகளை அதர்பைஜான் உருவாக்கி இருக்கிறது. சில ஆயிரக்கணக்கான அர்மீனிய வீரர்களை தற்போது அதர்பைஜான் கைது செய்திருக்கிறது. அர்மீனியாவினுடைய பக்கம் ரஷ்யா அர்மீனியாவுக்கு ஆதரவான ஒரு நிலையிலையும், துருக்கி அஜர்பைஜானுக்கு ஆதரவான நிலையிலையும் இந்த போர் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரையிலும் நடந்த அந்த போரினுடைய தாக்கத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது அதர்பைஜானுடைய கை மேலோங்கி இருப்பது நமக்கு தெரிகிறது. இப்போ இந்த போரில் கூட நம்ம நாட்டில் உள்ள சங்கிகள் நினைச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய கருத்தை சொல்றதுக்கு. அவங்க என்ன, அர்மீனியாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அர்மீனியா கிறித்தவர்களாக கூடிய இந்தியாவில் அவனுக்கு கிறித்துவனையும் எதிரி முஸ்லீமும் எதிரின்னு சொல்லுவான். அப்போ உலகம் அப்போ அந்த அர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு கருத்துக்களால். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், சங்கிகள் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அந்த பங்கு நியாயம் இருக்காதுங்கிறது தெளிவான விஷயம். நம்ம இது சங்கிகள் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த உண்மை இருக்காது, அங்கே நியாயம் இருக்காது. அப்போ அது அப்போ நமக்கு தெளிவாக தெரிகிறது அஜர்பைஜான் பக்கம்தான் நியாயம் இருக்கிறதுன்னு தெரிகிறது. இப்போ அஜர்பைஜான் துருக்கியினுடைய துணையோடு தன்னுடைய போரை கடுமையாக்கி இருக்கிறது. பல ஒரு பல இடங்களை அந்த அர்மீனியை பிடித்து வைத்திருந்த ஒரு ஏழு எட்டு கிராமங்களை இது இந்த அஜர்பைஜான் மீட்டெடுத்திருக்கிறது. மீட்டெடுத்ததோடு மட்டுமில்லாமல் பல அர்மீனிய இராணுவ வீரர்களையும் கைது செய்திருக்கிறது. தற்போது வரையிலும் அந்த போரில் அஜர்பைஜானுடைய கை ஓங்கி இருக்கிறது.
மேலும் இந்த போரில் இது உண்மை ஓங்கட்டும் சத்தியம்.